Hi everyone, welcome to my channel. So, in this channel, if you are first time watching, I am Akshita. Today, I am going to share a super interesting video with you. And it is very useful. Because our face is an important feature of the eyebrows. If the eyebrows are not good, the face is not good. So, that's why we are going to see who are eyebrow shapes, who are the thickness of our eyebrows. Let's see examples. First, I am going to tell you about it. ஒரு பழைய மூவிஸ்லாம் பாத்தீங்கன்னா யாரடின் மூவி இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஐப்ரோஸ் ரொம்ப தின்னா இருக்கும் அண்ட் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வர மூவிஸ்லாம் பாத்தீங்கன்னா அவங்களது வந்து ரொம்ப திக்கா இருக்கும் சோ இதுலயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் ஃபேஸ்ல நான் வந்து பிக்சர் இன்செர்ட் பண்றேன் சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தின்ன ஐப்ரோஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் மெச்சோர்டா இருக்க மாதிரி இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் வந்து கொஞ்சம் எங்கரா இருக்க மாதிரி இருக்காங்க ஏன்னா ஐப்ரோஸும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து வெயிட் லூஸ் பண்ணிருக்காங்க இருந்தாலும் ஃபேஸ்க்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணாலும் இல்லைனாலும் அவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியாது ஐப்ரோஸ் தான் நல்ல ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் கொண்டு வரும் ஸோ எனக்குமே பாத்தீங்கன்னா வந்து நான் லெவன்த் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ் பண்ணேன் என்னோட ஐப்ரோ வந்து ரொம்ப திக்கான ஐப்ரோஸ் ஓகேவா ஸோ நான் ஃபர்ஸ்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து அந்த ஐப்ரோஸே பண்ணேன் நான் பார்லர்ல போய் பண்ணது அண்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசா ஆக்கிட்டாங்க ரொம்பவே மெலிசா ஆக்கிட்டாங்க சீரியஸா சம்ப காமெடியா இருக்கும் அந்த போட்டோ என்கிட்ட இல்ல இருந்தா நான் அட்டாச் பண்ணிருந்துப்பேன் அது எப்படின்னா ரொம்ப மெலிசா இருக்கும் என் ஃபேஸ்க்கே சுத்தமா செட் ஆகல நான் ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப பெரியவங்க மாதிரி இருந்தேன் அந்த ஏஜ்ல அது ஆக்சுவலா வளர்ந்துருச்சு ஒரு ஒரு மாசத்துல இருந்தாலும் அந்த டைம் வரைக்கும் நான் வந்து பார்க்கும்போது ரொம்ப மெச்சோர்டா இருக்க மாதிரி இருந்தேன் சோ என்னோட ஃபேஸ் ஷேப்புக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான ஐப்ரோஸ் தான் வந்து செட் ஆகுது திக்கா தான் ஐப்ரோஸ் பண்ணும் தின்ன ஐப்ரோஸ் பண்ணா நான் சகிக்கல அப்படின்னு சோ அதான் ஐப்ரோஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு மேஜர் டிஃபரன்ஸ் கொண்டு வரும் ஃபேஸ்க்கு அதே மாதிரி ரொம்ப திக்கா இருக்கிற ஐப்ரோஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும் எல்லாருக்குமே சூட் ஆகும்னு சொல்ல முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஐஸ்வர்யா ராய் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசா இருக்க ஐப்ரோஸ் தான் இருக்கும் ரொம்ப ஆர்ச்சா இருக்கும் அது அவங்களுக்கு நல்லா சூட் ஆகும் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஃபேஸ் ஷேப்பும் வந்து பார்க்க போறோம் அந்த ஒரு ஒரு ஃபேஸ் ஷேப்புக்கும் என்ன மாதிரி ஐப்ரோ ஷேப் வச்சா நல்லா இருக்கும் நான் வந்து இப்போ ஷேர் பண்ணி போறேன் சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஓவல் ஷேப் ஓவல் ஷேப்க்கு வந்து ஆல்ரெடி ஃபேஸே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா இருக்க மாதிரி தான் இருக்கும் ஓவல் ஷேப்க்கு சோ அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்டான ஒரு ஐப்ரோஸ் வந்து வச்சுக்கலாம் அந்த ஆர்ச் வந்து ரொம்ப தூக்காம லைட்டா வந்து இந்த ஆர்ச் தெரிஞ்சா போது ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி ஐப்ரோஸ் வந்து சூப்பராக இருக்கும் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஃபேஸ் அவங்களோட ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு எட்ஜஸ் கிடையாது சோ இப்போ மீதி நிறைய ஷேப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எட்ஜஸ் நல்லா தெரியும் ஃபேஸ்ல ஆனா ரவுண்ட் ஷேப்ல இருக்கவங்களுக்கு அந்த எட்ஜஸ் தெரியாது அதோட அவங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் சப்பியா இருக்கும் அண்ட் ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப சப்பி கியூட்டா இருக்க மாதிரி ஃபேஸ் தான் ரவுண்ட் ஃபேஸ் ரவுண்ட் ஷேப்ல எப்படி ஐப்ரோஸ் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஷார்ப் எட்ஜ் கொடுக்குற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க ஃபேஸே பாத்தீங்கன்னா எந்த எட்ஜஸும் இல்லாம ரவுண்டா இருக்கு ஸோ அவங்களோட ஐப்ரோஸ் நல்ல ஒரு ஏஜ் கொடுத்தோன்னா பார்க்கும்போது ஓவராலுக்கு வந்து சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப லாங்கா இருக்கும் பாத்தீங்கன்னா சில ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா இருக்கும் அவங்கெல்லாம் வந்து ஃபிளாட் ஐப்ரோஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக சூட் ஆகும் ஏன்னா இப்போ வந்து நம்ம லாங் ஃபேஸ் இருந்துட்டு நம்ம வந்து நல்லா ஆர்ச் கொடுத்தோம்னா இன்னமும் ரொம்ப லாங்கா இருக்க மாதிரி இருக்கும் இதே நம்ம வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா ஐப்ரோஸ் வந்து பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு அண்ட் ஃபேஸும் கொஞ்சம் ஷார்ட்டரா இருக்க மாதிரி தெரியும் அண்ட் ஸ்கொயர் ஃபேஸ் பாத்தீங்கன்னா திக்கான ஐப்ரோஸ் வந்து நல்லா இருக்கும் பிளஸ் வந்து அவங்களுக்கு அந்த டிஃபைன்ட் அந்த ஆர்ச் இருந்தால் இன்னுமே பார்க்க வந்து நல்லா இருக்கும் அண்ட் ஒரு பேலன்ஸ் கொடுக்கும் ஃபேஸ்க்கு நம்ம அவங்களோட டைமென்ஷனும் பிளஸ் அந்த ஐப்ரோஸ் வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் அண்ட் ஹேர் ஷேப்ல இருக்கவங்கலாம் ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் ஹையா இருக்க மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் அண்ட் நல்ல ஒரு டிஃபைன்ட் லுக் கொடுக்கும் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த இந்த ஷேப் இருக்கு அந்த ஹேர் ஷேப் பிளஸ் அந்த ஐப்ரோஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த ஒரு லிஃப்ட் இருந்த மாதிரி இருக்கும் ஃபேஸ்க்கு நல்லா இருக்கும் ஷார்ட்டராக இருந்தால் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க இதே லாங்கராக இருந்துச்சுன்னா ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைமண்ட் ஃபேஸ் இருக்கவங்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்க ரொம்ப ஷார்ப்னஸ் கொடுக்காம கொஞ்சம் ஃப்ளாட்டாக நல்ல ரவுண்டாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஐப்ரோஸ் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு இப்போ பேசிக் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து நீங்கள் பண்ணிக்கணும் இப்போ ஃபேஸ் வந்து ரவுண்டாக இருந்துச்சுன்னா ஷார்ப்பாக இருக்கணும் அண்ட் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொஞ்சம் காமாக இருக்க மாதிரி ஐப்ரோஸ் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஐப்ரோஸ் பண்ணும்போது உங்கள் நேச்சுரல் போன் ஷேப்லேயே வந்து பண்ணிக்கோங்க அது தவிர நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ட்ரா பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் நம்மளுக்கு வேணாம் ஸோ அதனால உங்களுக்கு என்ன நேச்சுரல் போன் ஷேப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து ஐப்ரோஸ் பண்ணிக்கோங்க ஐப்ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு ரெண்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஜெல் ஐலைனர்ஸே நீங்கள் வந்து ஐப்ரோஸ்க்கு ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ கிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது அண்ட் ஸ்டேக் வாக்கியோட ஐப்ரோ பென்சில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பென்சில் டைப்பில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கனால தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ எல்லாமே இந்த டீடெயிலாக வந்து நம்ம பார்த்தாச்சு ஐப்ரோஸ் பார்த்து ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணலாம் இதுதான் என்னோட ஐடி ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணு என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணுவோம் நேச்சுரல் ஐ மீட் நெக்ஸ்ட் லக்ஷா சிங் பாய் பை ஆண்டி க்ரோஃபி